Hello friends, welcome to Sherlyn's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ப்ரே பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பிளாக் கலரில் சார்ட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைஸில் என்னோடய பேக்ரவுண்டும் பிளாக் கலரில் இருக்கனால இந்த மாதிரி என்னோடய ட்ராயிங் நோட் மேலே வந்து நான் இந்த சார்ட் பேப்பரை வச்சுக்கிறேன். ஈஸியான மெத்தடில் இந்த பெயிண்டிங் நம்ம பண்ண போகிறோம். இந்த பெயிண்ட் எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு புரியும். சார்ட் பேப்பர், அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் தான் நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ண போகிறோம். நான் வந்து மான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அவுட்லைன் மட்டும் வரைஞ்சால் போதும். நீங்களும் மான் தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச அனிமல் எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து இதை அவுட்லைனை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ மான் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து நான் மரம், நிலா மாதிரி சேர்ந்த மாதிரிலாம் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் வந்து இப்போ இந்த ரவுண்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வளையல் வச்சு தான் வரைஞ்சேன். நீங்களும் வளையல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு வளையல் தேவைப்படும். அதனால் அடுத்தது புல். புல் வந்து இந்த மரத்துக்கும் மான் கால் கிட்டேயும் வர்றதுக்காக புல் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும் அப்படின்னு சும்மா வச்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தா தான் அந்த ரவுண்டு கரெக்டாக அந்த நிலா எந்த இடத்துல வரும்னு கரெக்டாக நம்மளால் வைக்க முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து 2 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருந்தனால எடிட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தனால இதை எடிட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி தான் சரி எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இந்த ரவுண்டு மாதிரி கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து நான் எந்த வலையில் வச்சு ரவுண்டு போட்டனோ அதே வலையில் வந்து அந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த நிலா வந்து இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துடலாம். அதை ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹெல்லோ கலர், டார்க் எல்லோ, லைட் எல்லோ, ஒயிட், ரெட்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெயிண்ட் பேலட்டில் வந்து ரெட் கலர், ஹெல்லோ கலர், அப்புறம் ஒயிட் கலர் கொஞ்சமாக தண்ணி சைடில் எடுத்து வச்சுருக்கேன். பெயிண்ட் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு வேஸ்ட்டு துணி ஏதாவது வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் பெயிண்டிங்கை. ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் ஹெல்லோ கலரில் பெயிண்டிங் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். தூரமாக இருக்கனால உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி விரல் வச்சு நம்ம மேலே இந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ப்ரெஷ்ஷில் இருக்க பெயிண்டிங் வந்து சின்ன சின்ன துகள் மாதிரி விடும். அது வந்து காஞ்சிட்ட பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இப்போ ஹெல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே டார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது காஞ்சதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி எடுத்த இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் பேப்பர் அது மேலே வச்சுட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம். இது கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த பெயிண்ட் காஞ்சிடுச்சு. இது மேலே வந்து நம்ம மரத்துலேருந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தோம்ல ரவுண்ட் ஷேப்பில், அதை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ வந்து ஹெல்லோ கலரில் நம்ம நிலா மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதை சுற்றி வந்து ரெட் கலர் அப்புறம் ஹெல்லோ கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி வந்து கிட்ட வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா குட்டி குட்டி துளியாக விழும். கொஞ்சம் தூரமாக வச்சு வச்சோன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக பெயிண்டிங் விழும். இந்த மாதிரி இடத்துலாம் வந்து குட்டி குட்டியாக விழுற மாதிரி கிட்ட வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். இது பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை, இது பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஜாலியாக பெயிண்ட் பண்ணலாம். ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மரம் அப்புறம் மான் இந்த மாதிரி புல் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த புல் செட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துட்டேன், நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ மானியம் வந்து இந்த புல் மேலே நிற்கிற மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். கிழிஞ்சது பாருங்கள் தெரியும் இப்போ உங்களுக்கு. இது மேலே வந்து இந்த பேப்பர்லாம் நகராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வெயிட்டாக வைக்கணும். நீங்களும் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட்டாக ஏதாவது வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் பேபிள்ஸ் இருக்குள்ள கல்லை, இந்த கல்லை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். கட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்க இந்த பேப்பர் மேலே வந்து வெயிட் எதுவுமே வைக்காமல் நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணிங்கன்னா அது நகர்ந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, பெயிண்ட் ஒரு மாதிரி அசிங்கமாகிடும். அதனால் இந்த மாதிரி வெயிட் ஏதாவது வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இருந்தாலும் லைட்டாக ரெட் கலர் மாதிரி விழுது. அப்புறம் வேஸ்ட்டு துணி ஏதாவது எடுத்து வச்சுக்க சொன்னால நடுவில் வந்து தண்ணியில் கழுவும் போது இந்த ப்ரெஷ்ஷையும் வந்து துணியில் தொடச்சிக்கோங்க. அதுக்காக தான், இல்லைனா வந்து பெயிண்டிங் வந்து தண்ணி தனியாக விழும். அதனால் தண்ணியில் கழுவும் போது ப்ரெஷ்ஷை வந்து துணி வச்சு தொடச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த இடம் ஃபுல்லாக ரெட் கலரில் கொஞ்சம் பண்ணிட்டேன். மேலே அதெல்லாம் காமிச்சா வீடியோ ரொம்ப பெருசாக போகும், அதனால் அதை நான் எடிட் பண்ணிட்டேன். இப்போ மானை சுற்றியும் இந்த புல்கிட்டையும் வந்து ஒயிட் கலரில் மட்டும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். பிளாக் கலர் ஷார்ட் எடுத்திருக்கனால அந்த புல்லுக்கிட்டலாம் டேரெக்டாக வந்து க்ரீன் கலர் நான் கொடுத்தேனா அது க்ரீன் மாதிரியே தெரியாது, பிளாக்கோட பிளாக்காக ஒரு மாதிரி தெரியும். அதனால் வந்து மானை சுற்றி இந்த மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டே ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்போ அந்த ஒயிட் கலர் மேலேயே வந்து இந்த க்ரீன் கலர் கொடுத்தோன்னா க்ரீன் கலர் நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் ஒயிட் கலரில் ஸ்ப்ரே பண்ணோன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன். இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு கோட் கொடுத்துக்கணும் க்ரீன் கலர்.
இப்போ வந்து அந்த சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்குது மரத்துக்கிட்ட, அங்கேயும் வந்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா இடத்துலையும் பெயிண்ட் பண்ணிட்டேன். லைட் வெளிச்சத்துனால இந்த கலர்ஸ் வந்து டிம்மாக தெரியுது. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரெஷில் வந்து ஒயிட் கலரில் எடுத்து கொஞ்சம் தூரமாக வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் பெரிய பெரிய துளியாக விழும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். காஞ்சிட்ட பிறகு இந்த நிலாவை சுற்றியும் லைட்டாக எல்லோ கலரில் பெயிண்ட் எடுத்து கொஞ்சம் தூரமாக வச்சு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அது காயிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பேப்பர்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும். பெயிண்ட்லாம் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த கல்லை எடுத்துகிட்டு நம்ம இந்த பேப்பரையும் எடுத்துடலாம். ஒன்றுனா உங்களுக்கு பெயிண்டிங் வீடியோஸ் நிறைய வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி பண்ண பெயிண்டிங்ஸும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பெயிண்ட் பண்ணுறது அதுவும் வீடியோவாக பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த புல் நான் வைக்கும் போதே சொன்னேன், என் கைப்பட்டு தெரியாமல் கிழிஞ்சிடுச்சு, அதனால் ரெண்டாக கட் ஆகி வருது. நம்ம சேனலில் ஏற்கனவே வீட்லேயே பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ இருக்குது. உங்ககிட்ட பெயிண்ட் இல்லைனா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து ஹோம்மேடாக பெயிண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் பண்ண பெயிண்டிங் வச்சு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். நானும் அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி ஆல்ரெடி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்ம பண்ண பெயிண்டிங் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணோன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அனிமல் வச்சு பண்ணிக்கலாம், மாறும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணிக்கலாம். லைட் வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கனால இந்த பெயிண்டிங் கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிம்மாக தெரியுது. நான் கடைசியில் வந்து இதை ஃபோட்டோவாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் பாருங்கள் கலர் நல்லா டார்க்காக அழகாக உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டு அதிகமாக இருக்கனால இது வந்து லைட்டாக ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. நம்ம பண்ண பெயிண்டிங்கை ஃபோட்டோவாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த பெயிண்டிங்கோட ஒரிஜினல் கலர். லைட்டிங் சரியில்லாதனால வீடியோவில் வந்து கொஞ்சம் கலர் டிம்மாக தெரிஞ்சுது. இது வந்து ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. இதை வந்து நான் எங்கள் வீட்டு வாலில் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.